சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு பயனுள்ள விடுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, வெயிட் அதிகமாக போடுது, ஒபாசிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எனக்கு வந்து சின்ன வயசு தான் ஆனால் வந்து உடல் பருமனால் ரொம்பவே அவதிப்படுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வழி என்ன அப்படின்னா இது மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகுது, எந்தெந்த இடங்களில் வெயிட் வந்து அதிகமாக ஆகும், இதனால் ஏற்படுற வியாதிகள் என்ன, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுதான் மெயினாக பார்க்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது தான் ஃபஸ்ட் அண்ட் ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக பெண்கள் ஆண்கள் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த வெயிட்டு அதிகமாகறதுல வந்து ரொம்பவே சிரமப்படுறாங்க. இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வயிற்று பகுதி, தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, இந்த மூணு இடங்கள்லேயும் வெயிட் வந்து அதிகமாக போடும், அதாவது சதை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்துக்கு பிறகு தான் வந்து அதிகமான பெண்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து முன்னதாகவே ஏற்படலாம் முன்ன பின்ன. ஆண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கையில் வந்து அதிகமான சதை போடும், கழுத்து பகுதியில் சதை அதிகமாக போடும், சிலருக்கு வந்து முகத்தில் அதிகமான சதை போடும், இன்னும் நிறைய சொன்னால் வந்து 90% வந்து வயிற்று பகுதியில் அதிகமான சதை போடும், சிலருக்கு வந்து வயிறு வந்து தொங்குற அளவுக்கு இருக்கும், உட்காந்தானால் 3 முடிப்பு 5 முடிப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அதிகமான அந்த வயிற்று பகுதியில் சதை போடும், எந்த ஒரு வேலையும் இல்லாமல் எந்த ஒரு வேர்வை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த வயிற்று பகுதியில் சதை அதிகமாக போடும். இப்போ இந்த இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய வியாதிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சர்க்கரை நோய் ஏற்படும், பேக் பெயின் ஏற்படும், கர்ப்பப்பை வந்து கீழே இறங்குதல் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், இதெல்லாம் வந்து பெண்களுக்கு முக்கியமான ஏற்படக்கூடிய இந்த வெயிட் சொல்லலாம், வியாதிகளோட ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ ஆண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சர்க்கரை நோய் வரும், ரெண்டாவது வந்து மூட்டு வலி ஏற்படும், நடக்க முடியாமல் தவிப்பாங்க பார்த்தீங்களா, சின்ன வயசுலேயே மூட்டு வலி ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், மாரடைப்பு அதாவது அட்டாக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். நிறைய பேர் வந்து உடல் பருமனம் அதிகமாகச்சு அப்படின்னா, ஒபாசிட்டி எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே மாரடைப்பு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில பேர்த்துக்கு முடி நிறையா கொட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லெவலுக்கு மேலே வெயிட் அதிகமாகச்சுன்னா முடி வந்து அதிகமாக கொட்டுறது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, எப்படி வந்து க்யூர் பண்ணலாம், எப்படி வந்து இந்த வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் 24 hours அதாவது 24 hours வந்து வெயிட் லாஸை குறைக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட்டை வந்து குறைக்க முடியாது, அதாவது ஒபாசிட்டி லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மொட்டை மாடியில் நடக்கிறது, இந்த பக்கத்து கடையில் போயிட்டு நடந்துட்டு ஜாமான் வாங்கிட்டு வரதுனால வெயிட்டு குறையும் அப்படின்னு சில பேர் மனங்கணங்கு இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்களுடைய ஒரு கேலரி கூட பேர்ன் ஆகவே ஆகாது. ஸோ இது விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ பெண்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நல்லா நடந்து போகணும். அதாவது சில பேர் நடந்து போகிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக ஏதோ டூர் போகிற மாதிரி நடந்து போவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் வந்து ரொம்ப மெதுவாக நடந்து போவாங்க, நடக்கணும்னு ஒரு கான்செப்ட் சொன்னால் நடந்தால் போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெயிட் வந்து குறையவே கிடையாது. நடந்தீங்க அப்படின்னா ஓரளவு ஸ்பீடுக்கு நீங்கள் நடக்கணும், கை கால்கள் வந்து நல்லா அசைச்சு நல்லா வேகமாக வீசிக்கிட்டு நடக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் சரி எல்லாவோட உறுப்புகளும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய வெயிட்டும் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வேகமாக நடந்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஏற்படும், அந்த ரெண்டு விஷயத்துலேயே நீங்கள் வந்து வெயிட் குறையுமா குறையாதுங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிடலாம். மொதல் விஷயம் வந்து நல்லா ரிலீஃப் ஆகும், அதாவது ஓடிட்டு இல்லை நடந்துட்டோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிலீஃப் இருக்கும், மைண்ட் ரிலீஃப் இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, மூச்சு நல்லா ஃப்ரீயாக போகும். மூணாவது என்ன அப்படின்னா, அதாவது வேர்வை நிறையா வரும், உடம்புலேருந்து ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய வேர்வை அப்படி கையை வச்சு தொட்டச்சிங்கன்னா அவ்வளோ வேர்வை இருக்கும். ஸோ இது ரெண்டு மூணுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை வெயிட் வந்து சீக்கிரமாக குறையும் அப்படின்னு நம்ம. இப்போ ஆண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணலாம். இந்த சைக்கிளிங் நீங்கள் போனீங்க அப்படின்னா வெயிட் வந்து சூப்பராக குறையுங்க. இந்த 10 கிலோமீட்டர் அளவுக்கு சைக்கிளை வந்து நல்லா அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, கால் பகுதி, வயிற்று பகுதி, கை பகுதி, எல்லா இடங்கள்லையும் வந்து இடுப்பு பகுதி, இந்த 4 இடத்துலையும் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணணும்னு என்ன நடக்குன்னா, அதில் இருக்கக்கூடிய கேலரிஸு
வந்து போனாக என்ன ஆகணும்னா, உங்கள் வெயிட் வந்து நார்மலாக கண்ட்ரோல் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்லா வெயிட் வந்து லாஸ் ஆகிறத உங்களால் உணர முடியும். சிலருக்கு வந்து நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெய்லி நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் இருந்துச்சு அப்படின்னா, அங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஸ்விம்மிங் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வெயிட் வந்து குறையும். சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து வெயிட்டும் இருப்பாங்க ப்ளஸ் ஹைட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து நல்லா ஸ்விம்மிங் பண்ணிங்க அப்படின்னா வெயிட்டும் குறையும், ஹைட்டும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்.